தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புத்தாடை வாங்க மதுரை மாநகரில் பொதுமக்கள் குவிந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மருதுபாண்டி அளித்த கூடுதல் விவரங்களை பார்ப்போம். தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான மாநகராக விளங்கக்கூடிய மதுரை மாநகருக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களிலிருந்து சுமார் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் புத்தாடைகளை வாங்குவதற்கு மதுரை மாநகர் பகுதியிலான விளக்குத்தூண் 4 மாசி வீதிகளில் குவிந்து வருகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே வந்து பொதுமக்கள் வந்து நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இருப்பினும் இது கொரோனா ஊரடங்கு காலம் என்பதால் கொரோனா தொற்று பரவிடக்கூடாது என்பதற்காக தமிழகத்திலே முதல் முறையாக வந்து மதுரை மாநகர காவல்துறை வந்து புதிய செயலி ஒன்றை கண்டறிந்துள்ளனர். அந்த செயலி மூலம் முகக்கவசம் அணியாமல் பொது வெளியில் நடப்பவர்களை கண்டறியப்பட்டு அவர்களுக்கு காவல்துறையினர் மூலம் அவதாரம் விளக்கும் முறையும் மதுரையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலிருந்து தலைமையிடமாக விளங்கக்கூடிய மதுரையில் வந்து அதிகமான வணிக நிறுவனங்களும் ஜவுளி கடைகளும் இருக்கும் காரணத்தால் வந்து பொதுமக்கள் வந்து அதிக அளவு வந்து செல்கிறார்கள். இருப்பினும் வந்து இரவு நேரங்கள் வந்து 10 மணி அளவில் மட்டுமே வந்து விற்பனைக்கு காவல்துறையானது அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்த காரணமாக வியாபாரிகள் வந்து கூடுதலாக அதாவது இரவு நள்ளிரவு 12 மணி வரை கடைகளை திறந்து வணிகம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர். இருப்பினும் வந்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையரின் உத்தரவின்படி 4 மாசி வீதிகளிலும் வந்து 50 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. உயர் கோபுரங்கள் மட்டும் சுமார் 500 மேற்பட்ட காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குற்றச்செயலை தடுப்பதற்காகவே மதுரை மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நியூஸ் ஒன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாரோட மதுரையிலிருந்து மருதுபாண்டி. எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கே போத்திஸ்.com இருக்கு. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள் டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.